இந்த பீஸ் பாருங்க, இது ஒரு மகாராஜா ரிங்னு சொல்லுவேன். இந்த பீஸ் எல்லாமே பாருங்க, இதுல மூணு இருக்கு நாலு இருக்கு, நான் காமிக்கிறேன். எனக்கு 2 கிராம்ல நிறைய பீஸ் கிடைச்சது எனக்கு இந்த வாட்டி. இது ரொம்ப டிமாண்டான ஐட்டம், ஏன்னா நம்ம எப்பவும் மார்க்கெட்ல இருக்காது. 2 கிராம் வரும்போது உங்களுக்கு 12,500-12,600 ரேஞ்ச் வரும். இதுக்கு எல்லாமே இந்த டைப் ரிங்குக்கு உங்களுக்கு ஒரு 15% போல வரும். லாப்பா டிசைன் தான் இது. இந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இதுல வந்து ஒரு ப்ரௌன் டைப்ல கொடுத்துருக்கு. இதுல ஒரு 3 போல் வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்தமா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. வீட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். பார்வைக்கு வந்து இந்த பீஸ் பார்க்கும்போது லெங்க்த்தும் இருக்குல்ல பாருங்க, இவ்வளோ லெங்க்த்து கொடுத்துருக்கு. நல்ல லாங் லெங்க்த் இருக்கு. இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப லெஸ் வெயிட் தான் பாருங்க, நல்ல லெங்க்த் இருக்கும். பேக் இப்போ நான் வச்சிருக்கிற பேக் சைடு உங்களுக்கு பேக் செயினில் கவர் பண்ண முடியும். 1.5 கிராம்லேருந்து பேக் செயின் கிடைக்கும். இந்த ஒரு லேயர் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, இது நல்ல பார்வையாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது 3 லைன் இல்லை, 4 லைன் வந்திருக்கு. 4 லைனில் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன். வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாம் எப்படி வருது, என்ன ரேட்டுங்கிறது எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நெக்லஸ்ஸு அப்புறம் லேயர் ஆரம். நெக்லஸ் வந்து ஃபேன்சி டைப்பு தான் எல்லாமே, நீங்கள் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த லேயர் எல்லாமே ரெகுலர் டைப்பு தான், புதுசு பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் மகாராஜா ரிங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பேன், நம்ம போட்டிருந்துச்சு வீடியோ. ஆனால் ரொம்ப நாளாச்சு, இது எப்பவும் கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் ரேர் பீஸு, ரொம்ப பார்வையாக இருக்கும், அதனால் ரொம்ப டிமாண்ட். இது கோயம்புத்தூர் மேக்கு தான். ஓகே, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த வாட்டி, 2 கிராம், 3 கிராம், 4 கிராமில். ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம ஷாப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஷாப்பு வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையத்தில். நம்ம ஷாப்பை ஆரம்பித்து 14 வருஷம் ஆகுது. நம்ம யூடியூப்லலாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். 14 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. ஆன்லைனில் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களோட லாஸ்ட் ஒரு 5 நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனை வந்து உங்களுக்கு முடியாத பட்சத்தில் மட்டும்தான் ஆன்லைனை நம்ம இது சொல்லிகிட்ருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் ஷாப்பில் வந்து விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வரும்போது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து, ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தான் வர அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த வீடியோ நம்ம போட்டு அது ஒரு 5000-10,000 பேர் பார்க்குறதில்ல. அந்த சேம் பீஸ் ஒரு 10 பேர்த்துக்கு வேணும் அப்படின்னா அந்த பீஸு அவ்வளோதான், பின்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ உங்களுக்கு நீங்கள் வரும்போது அதோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்க, கூப்பிட்டு கேட்டுட்டு ஜஸ்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுவும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கூப்பிட்டு கேட்கும்போது உங்களுக்கு அதுவும் வந்து கனெக்ட் பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும் இந்த பீஸ் இருக்கா இல்லையான்னு. கேட்குறோன்னா யாராவது உங்களை ஃபோன் அட்டன் பண்ணதாக தெரியும், அதுவும் ஒருவேளை நடக்காது. அப்போ நீங்கள் 2225656 நம்மளோட லேண்ட்லைன் நம்பரு, 04254-225656 இந்த நம்பருக்கு கூப்பிட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டேன். பிஸியாக இருக்குது அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து எடுக்காமல் இருப்பேன், ஆனால் கண்டிப்பாக லேண்ட் ஃபோன் கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா லாங் இருந்தெல்லாம் வரும்போது நான் எப்போதும் சொல்லிட்டு தான் இருக்குது, அவ்வளோ பீஸஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, ஆனால் கூட சிலப்போது ஒரு பீஸ் நீங்கள் கேட்கும்போது அந்த பீஸ் இருக்கணும்னு இல்லை. ஓகே, அப்போ அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்க எப்போ வரும்போதும். ஏன்னா வீடியோ வந்து 1 மாதம் ஆகும் சில போதும், நீங்கள் அப்போ தான் அந்த வீடியோ பார்ப்பேன். அப்போ நீங்கள் அந்த பீஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கணும்னு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஆனால் அந்த பீஸ் இல்லாமல் அதே மாதிரி அதே டைப்பில் வேறு பேட்டர்ன்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த பீஸ் வேணுங்கிற மாதிரி இருக்கும்போது தான் சிலப்போது அது இருக்காது. ஓகே, அப்புறம் மேக்ஸிமம் ஷாப்பை விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாம் எப்படி வருது, என்ன ரேட்டுங்கிறது எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு மகாராஜா ரிங்குன்னு சொல்லுவேன். ஏன்னா மகாராஜா ரிங்குன்னு சொல்கிறதோட ரீசனே வந்து இது நல்லா ப்ரோடாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க போடுற மாதிரி, ரொம்ப கை நிறைஞ்ச மாதிரி போடுவேல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பு, அதனால மகாராஜா அப்படின்னு சொல்லுவேன் இந்த கேட்டகரிக்கு.
இதிலே 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் பின்ன அதுக்கு மேல weight வரும் அப்ப நமக்கிட்ட வந்து 4 கிராம் வரைக்கும் அவேலபிளா இருக்கு 6 கிராம் 8 கிராம் இந்த பீஸ்ல நமக்கிட்ட இல்ல 2 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு இப்போ நீங்க பாக்குறது இது எல்லாமே 2 கிராமோட பீஸ் தான் இனி ஒருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பீஸ் எல்லாமே பாருங்க இதுல 3 இருக்கு 4 இருக்கு நான் காமிக்கிறேன் 3 ல அவ்வளவு பீசஸ் இல்ல 3 4 பீஸ் என்னமோ தான் இருக்கு ஆனா 2 கிராம்ல நிறைய பீஸ் கிடைச்சது எனக்கு இந்த வாட்டி இது ரொம்ப டிமாண்டான ஐட்டம் ஏனா நம்ம எப்பவும் மார்க்கெட்ல இருக்காது ஓகே 2 கிராம் 2.5 கிராம் 2.5 கிராம் குள்ள தான் வரும் 2 கிராம்னா கரெக்ட்டா 2 கிராம்ல நிக்கிறது இல்ல ஆனா அவ்வளவு பார்வையில் கொடுத்துருக்கு சூப்பரா இருக்கும் ஒரு ரிங் போட்டாலும் கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இதோட weight பாத்துக்கோங்க இவ்வளவு ஒவ்வொரு weightல இருக்கும் நான் வந்து உங்களுக்கு 2 கிராமோட weight தான் எழுதி வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா 250 மில்லிக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் 2 கிராம் வரும்போது உங்களுக்கு 12,500 12,600 ரேஞ்ச் வரும் இதுக்கு எல்லாமே இந்த டைப் ரிங்குக்கு உங்களுக்கு ஒரு 15% போல வரும் ஓகே இந்த டைப் எல்லாமே பெரிய சைஸ் தான் இப்போ இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே பெரிய சைஸ் இது சின்னது இது பாருங்க இந்த பெரிய விரலுக்கே இது லூஸா இருக்கு ஓகே பெரிய விரலுக்கு லூஸா இருக்கு பாத்துக்கோங்க இதோட weight தான் நம்ம பார்த்தது 2 கிராம் 240 மில்லி நான் ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் weight இது பாத்துக்கோங்க இந்த பீஸ் இது சூப்பரா இருக்கும் 2 210 2 கிராமுக்கு 12,500-600 போல வரும் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கணக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் நான் சொல்ல எனக்கு தெரியும் சொல்கிறதுக்கு 2 210 இவ்வளோ வரும் 2 300 இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு சொல்லும்போது 2 கிராமுக்கு இவ்வளோ ரேட்டு வருதாங்கிற மாதிரி கமெண்ட் வருது தான் நான் பயப்படுறேன் வேற ஒன்றும் இல்லை இதுவும் பார்த்துக்கோங்க 2 கிராமோட பீஸ் தான் அப்புறம் இது பாருங்க 2 கிராமுக்கு இவ்வளோ பெருசு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஏன்னா நல்ல பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு 4 கிராம் ஓட ஃபீல் கிடைக்கும் நமக்கு கையில் போடும்போது அந்த மாதிரி 4 கிராமோட பீஸ் எல்லாம் நம்ம கையில் போடும்போது ஒரு 1.5 pound இருக்கிற ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஆகிட்டோம் இது சூப்பராக இருக்கும் இது ஜென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்துடுங்க 2 230 வருது இது இந்த பேட்டர்னு பாருங்க சூப்பராக இருக்கு அப்புறம் இது பாருங்க 2 கிராம் 200 மில்லி சூப்பரான டிசைன் தான் ஓகே இதிலும் நீங்கள் HYD பார்த்துக்கோங்க நான் சொன்னது வார்த்தைக்கு சொன்ன மாதிரி நினைக்க வேண்டாம் நான் சொன்னேன் இல்லை எல்லாமே HYD தான் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கேட்டகரியிலும் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அது காமிச்சிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்த்த அத்தனை பீஸும் இந்த இதுவும் ஒரு 2 கிராமோட பீஸ் தான் வெயிட் பாருங்கள் 2 200 வருது இப்போ இத்தனை பீஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் வருது இந்த பீஸ் எல்லாமே 2 கிராம் வருது ஓகே இப்போ ஒரு 200 மில்லி எக்ஸஸ் வருதுன்னா ஒரு 1,200 உங்களுக்கு எக்ஸஸ் வரும் அப்போ 2 கிராமுக்கு கரெக்டாக 12,500-600 போல் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு 200 மில்லி வரும்போது ஒரு 1,000-1,200 எக்ஸஸ் வரும் அது நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ 2 கிராமோட பீசஸ் எல்லாமே நம்ம பார்த்தேன் இனி நமக்கு 3 கிராமில் பார்க்கலாம் இதே டிசைனில் 3 கிராமில் எந்தெந்த மாதிரி டிசைன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்ல பெருசாக தெரியும் பாருங்க நான் எப்போதும் சென்ட்ரல் விரலில் சூண்டு விரலில் தான் போட்டிருக்கேன் எதனாலனா இந்த ரெண்டு விரலோடையும் சின்னது தான் நம்ம மோதிர விரல் வரும் அப்போ இந்த பெரிய சைஸ் தான் காமிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு விரலிலும் போட்டிருக்கு இப்போ 2 கிராமில் வரும்போது இவ்வளோ ப்ராட் வந்துருச்சு ஓகே 2 கிராமுக்கு இந்த ப்ராடு தான் நமக்கு வந்துருச்சு ஆனால் 3 கிராமுக்கு வரும்போது நல்ல பெருசாக இருக்குது 4 கிராமுக்கு இனி இதோடையும் பெருசாக இருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க இதோட வெயிட்டு 3 கிராம் 50 மில்லி வருது 3 கிராமுக்கு ஒரு 18-800 போல் வரும் 18-800 இந்த பேட்டர்ன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவும் அதே 3 கிராம் 20 மில்லி வருது 18-800 வரும் 20 மில்லிக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100-150 ரூபாக்குள்ளே எக்ஸ்ட்ரா வரும் இந்த பீஸ் பாருங்கள் இது வந்து ஒரு 3 கிராம் 80 மில்லி போல் வருது இருக்கும் அதே ப்ரைஸ் தான் 18-800 அந்த எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இது பாருங்கள் ஓகே இதோட ரேட்டும் பாருங்கள் 3 120 வருது 3 கிராம் 120 மில்லி 18-800 அப்புறம் வந்து இதில் 4 கிராம் பீஸு 4 கிராம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும் ஒரு 1.5 pound ஒரு ஃபீல் கிடைக்கும் சைஸு மேக்ஸிமம் இதெல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ரொம்ப சின்ன சைஸ் இல்லை இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு 16-15, 16-23 சைஸ் வரைக்கும் இருக்குது இதே எல்லாமே உங்களுக்கு 4 கிராமோட பீஸு ஆனால் பார்வைக்கு உங்களுக்கு ஒரு 1.5 pound ஃபீல் கிடைக்கும் ஓகே இதிலும் பார்த்துக்கோங்க ஒரு ஓம் போட்டிருக்கு இதில் ஒரு ஓம் வந்த மாதிரி இருக்குது தமிழ் ஓமு அப்புறம் இதில் விநாயகர் வச்சுருக்கு இதில் வெங்கடாஜலபதி பார்த்துக்கோங்க இதில் ஹால்மார்க் பார்த்துக்கோங்க
ஓகே HYD ஹால்மார்க் இதோட weight பாத்துக்கோங்க 3880 தான் வருது அரை பவுனுக்கே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த ஓம் போட்டது அப்புறம் இந்த பீஸ் பாருங்க இது ஒரு சும்மா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு நல்ல பெருசா தெரியும் கேமராவில் ஜூம் பண்ணிட்டு தான் காமிப்பேன் ஆனால் கூட இது நல்ல பேஸ் இப்போ கையில் போட்ட போது உங்களுக்கு தெரியுதுல்ல இது கரெக்டாக 4 கிராம் தான் வருது இந்த பீஸ் பாருங்க விநாயகர் இதுவும் 4 கிராம் ஒரு பீஸ் தான் 4 கிராம் 20 மில்லி அப்புறம் இந்த பீஸ் பாருங்க ஒரு கட்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு நல்ல மொத்தமாக இருக்குது இப்போ இந்த இந்த விரலில் பாருங்க இந்த சைஸ் இருக்குது உங்களுக்கு பார்வைக்கு இதோட வெயிட் வந்து 4 கிராம் 30 மில்லி அப்புறம் இந்த பீஸ் பாருங்க வெங்கடா ஜலபதி இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது இது வந்துட்டு போயிட்டு இருக்கும் இது ரொம்ப டிமாண்டான ஐட்டம் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 4 கிராம் 40 மில்லி காண்டாக்ட் பண்ணும்போது மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேண்ட் ஃபோனுக்கு கூப்பிடுங்க லேண்ட் ஃபோனுக்கு கூப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நான் கூப்பிட்டுட்டே இருக்கு நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க ஓகே அப்புறம் நமக்கு கொஞ்சம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் லாப்பா டிசைன் தான் இது ரொம்ப கம்மி வெயிட்டு ரொம்ப கம்மி வெயிட்டு லப்பாலாம் வந்து மினிமம் 6 கிராம்ல இருந்து தான் ஸ்டார்டிங் எப்போதுமே இதை எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம் 6 கிராம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் 4 கிராம் தான் இருக்குது 4 கிராம் 180 மில்லி 4 கிராம் 180 மில்லிக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் அது ஓகே 4 கிராம் 180 மில்லி வரும்போது உங்களுக்கு கரெக்டான ரேட்டு சொல்லணும் அப்படின்னா 25,700 இது இதோட கரெக்டான ப்ரைஸ் தான் இப்போ இங்கு கிராம சொல்லும்போது 2 கிராம் 3 கிராம் 4 கிராமுக்கு மட்டும் சொன்னேன் ஆனால் இப்போ நெக்லஸ் ஐட்டமில் வந்து ஏன்னா 4-5 பீஸ் தான் இருக்குது அதனால் நான் வந்து கரெக்டாக அதோட வெயிட்டை எழுதி வச்சு 4 கிராம் 170 மில்லிக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 25,700 கொடுத்தா இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள் இதுவும் சேம் அதே மாதிரி ஒரு பீஸ் தான் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் இந்த டையில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு சைடில் இந்த இந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் வந்து ஒரு ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்கு இதில் ஒரு 3 போல் வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்கு இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக 4 கிராம் இதுவும் 4 கிராம் தான் 4 கிராம் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு ஒரு 25,000 போல் வரும் ஓகே 25,000 ரேஞ்சில் வரும் அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள் இந்த டைப்பு பாருங்கள் இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்ல மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு மாங்காய் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கு 3 லேயர் இது வந்து நான் நேற்று என்னமோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று முந்தானாலும் அது வந்து ஜஸ்ட் 10 கிராமில் இருந்து 8 கிராம் 10 கிராமில் இருந்து கூட இந்த டைப் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த லேயர் மட்டும் ஒரு லேயர் மட்டும் கம்மியாகும் இப்போ லேயர் அப்படின்னு சொல்கிறது 1, 2, 3 அதுக்கு கீழே இந்த ஏதாவது ஒரு டிசைன் வச்சுருப்பேன் ஃப்ளவர் டை அந்த மாதிரி ஏதோ ஒன்று மாங்காய் டைப் ஏதோ ஒன்று வச்சுருப்பேன் இதில் இந்த ஒரு பீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1.5 பவுனுக்கு 1 பவுனுக்கு கூட நம்மக்கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி பீஸு இதோட வெயிட் பாருங்கள் 13 கிராம் 840 மில்லி வருது 13 840 இதுக்கு ஒரு 85,000 போல் வரும் 85,000 ரூபா வரும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு வெயிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும் பார்வைக்கு வந்து இந்த பீஸ் பார்க்கும்போது லென்த்தும் இருக்குல்ல பாருங்கள் இவ்வளோ லென்த்து கொடுத்துருக்கு நல்ல லாங் லென்த் இருக்குது நெக்லஸ் தான் இது ஆரம் கிடையாது நெக்லஸ் தான் ஆனால் நல்ல லென்த் வருது ரெண்டு பேக் செயின் கூட போட்டால் நமக்கு ஒரு கொஞ்சம் லென்த்தாக வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு மிடில் ஆரம் கூட அந்த மாதிரி கூட வேணாலும் போட்டுக்கலாம் இதோட வெயிட் பாருங்கள் 1.5 பவுன் தான் வருது 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 310 மில்லி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருது ஒரு 75,800 போல் வரும் 75,800க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும் ராஜ்கோட் டிசைனில் வர்ற ஒரு ஐட்டம் அப்புறம் இதிலே வந்து ஒரு பீஸ் கூட இருக்குது இந்த பீஸ் பார்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கு அது ஒரு ஓவல் டைப்பில் வந்துருச்சு இது ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் இதோட ஜஸ்ட் நமக்கு வந்து வச்சு பார்க்கலாம் எப்படின்னா பார்த்துக்கோங்க இப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கீழே இப்படியே வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நல்ல லென்த் இருக்குது இனி இதில் பேக் செயின் வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கிராமுக்கு நம்மக்கிட்ட பேக் செயின் கூட நீங்கள் எடுக்கலாம் இதோட வெயிட் பாருங்கள் அதே வெயிட்டு தான் வருது 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 810 மில்லி வருது இதுக்கு ஒரு 78,800 போல் வரும் 78,800 அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சி நெக்லஸ்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது இது டர்க்கிஷோட ஒரு பேட்டர்னில் வருது டர்க்கிஷ் டைப்பு இது நல்ல லெங்க் இருக்கும் 18 இன்ச் லெங்க் வரும் உங்களுக்கு நார்மலாக ஒரு நெக்கில் நம்ம டெய்லி வேருக்கு போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு டர்க்கிஷ் பேட்டர்ன் இது இதோட வெயிட்டும் பாருங்கள் இது நல்ல லெங்க் வருது இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சதோடையும் இது நல்ல லெங்க்த்து கிடைக்கும் ஓகே
சூப்பராக இருக்கும். அதில் கீழே இருக்கிற அந்த போல் இப்போ நான் தான் பார்க்குறேன், நானும் இப்போ தான் பார்க்குறேன். கீழே அந்த போல் வந்து அப்படியே ரோல் ஆகிட்டு இருக்கும். அதில் இருக்கிற அந்த ரெண்டு போல் இதோட வெயிட்டை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 7g 410 மில்லி தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இதை நான் இதை செலக்ட் பண்ணும்போது ஒரு பீஸ் பார்த்ததுனால எனக்கு பிடிச்சிருந்ததுனால எடுத்தது. 7g 430 மில்லி வருது. இதுக்கு ஒரு 45,900 போல் வரும். 45,900 வரும். நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப லெஸ் வெயிட்டு தான். பாருங்கள் நல்ல லென்த் இருக்கும். பேக் இப்போ நான் வச்சுருக்கிற பேக் சைடு உங்களுக்கு பேக் செயினில் கவர் பண்ண முடியும். 1.5g பேக் செயின் கிடைக்கும். இதோட வெயிட் பாருங்கள், நல்ல பார்வையாக இருக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நம்மகிட்ட எப்பவும் போராயிட்டும் நிறைய பேர் எடுத்திருப்பேன். நான் உங்ககிட்ட இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னேன், நீங்கள் எடுத்தவங்க எல்லாமே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல, ஓ இவங்க எல்லாம் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் எடுத்தவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பில்ல. நம்ம உங்களை மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அனுப்புறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நான் சொல்கிறது ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியல, ஒருத்தர் ஒரு டைப்பில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, நாங்கள் எடுத்திருக்கு எடுத்துருச்சு, இப்போ நெக்ஸ்ட் வீக் கழிஞ்ச வீக் எடுத்தேன், இல்லாட்டி நேற்று எடுத்தேன், இல்லாட்டி முந்தா நாள் எடுத்தேங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம வீடியோ பண்ணிகிட்டே இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டே இருக்குது, யாரடாப்போ எடுத்ததுங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு டைம் கேட்டுட்டே இருக்குது. ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டு வந்தால் இருக்குது. ஆனாலும் ஜஸ்ட்டு எடுத்தவங்க, நாங்கள் எடுத்திருந்தேன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருச்சுன்னு போடுங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டாக 10g வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 61,600 போல் வரும். 61,600 பண்ணலாம், இல்லை பேக் செயின் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு ஒரு லாங் டைப்பு வேணாலும் மிடில் ஆரம் போலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட்டும் பாருங்கள், இந்த பீஸ் வந்து 6g நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதான் இதுவும் 6g தான். 6g 190 மில்லி தான் வருது இந்த பீஸு. 6g 190 மில்லி வரும்போது உங்களுக்கு ஒரு 38,250 போல் வரும். 38,250 வரும். இதுக்கு எல்லாமே 13% வெஸ்டேஜ் போடுவேன். இப்போ வெளியிலலாம் ஒரு ஷாப்பில் இப்போ பெரிய பெரிய ஷாப்லலாம் நீங்கள் போகும்போது 8%, 9%க்கெல்லாம் கூட இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த பீஸ் அங்கே கிடைக்காது, அவங்கக்கிட்டே இருக்காது. இதே பீஸு சேம் பார்வையில் அவங்க வச்சுருக்கிறது 1.5 pound இருக்கும் ஓகே, அல்லனா 10g தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சில்ல அந்த வெயிட்டில் அவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் பார்வை உங்களுக்கு இந்த பார்வை தான் இருக்கும். நம்மளோடது எப்போதும் மேக்ஸிமம் பார்வை, ஒரு பீஸ் அந்த கோல்டு தான். இப்போது மேக்ஸிமம் வந்து மெட்டலில் கோல்டு தான் ரொம்ப லேஸாக பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறது. 6g இந்த மாதிரி ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் சொல்கிறது, இப்போ இந்த பீஸ் வந்து நான் 6g கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுத்து செஞ்சு வாங்குறது, செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள், டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணி ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பீஸ் செய்யும்போது டேமேஜ் ஆகும், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி வாங்குறது. இது இப்போ இந்த பீசஸ் எல்லாம் டேமேஜ் இருக்காது, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லும்போது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். லேயர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, இது நல்ல பார்வையாக இருக்கும், நல்ல கிராண்டாக இருக்கும். 3 lines வந்திருக்கு ஓகே. இதில் 4 lines இது எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஷாப்பில். ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேல இருக்கிற இந்த டைப் எல்லாமே இப்போ அந்த பீஸு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் 3 lines நல்ல பெருசாக கிராண்டாக இருக்குது, ஹார்ட் டிசைன் கொடுத்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட்டு நமக்கு பார்க்கல எவ்வளோ வருதுன்னு. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வாட்டி இந்த வீடியோவில் சொல்லலை, வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். வெட்டிங் இருக்குது அப்படின்னா, ஆனால் ஒரு கஸ்டமர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அவர் மலையாளி கஸ்டமர்னு நினைக்கிறவங்க, அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கண்டினியூஸாக நிறைய எடுத்து வச்சுட்ருக்கு. அப்புறம் வீட்டில் சொல்லியிருக்கு இங்கே தான் எனக்கு வெட்டிங்க்கு எடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்கு. கடைசியில் நான் இங்கே வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி டிசைன் இல்லைன்னா வீட்டில் என்ன திட்டுவாங்க, செருப்பால் அடிப்பேன்னு கூட அவங்க கமெண்டில் போட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறேன்னா அந்த டிசைன் நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், நம்பர் கொடுத்துருக்குல்ல, அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே. அந்த நம்பரில் என்னோடய நம்பர் கிடையாது, அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட நீங்கள் பேசி ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா என்னோடய நம்பரை அவங்ககிட்ட கேட்டால் அவங்க கொடுப்பாங்க ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன பீஸ் கேட்டாலும் அதில் கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும், மற்றபடிக்கு ஜஸ்ட்டு 4 days 5 days சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட நமக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ஓகே. அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்துடுங்க. வெட்டிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நிறைய டிசைன்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்.
ஏன்னா மற்ற ஷாப்பு இந்த ஷாப்பு என்ன டிஃப்ரென்ஸ் இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்குங்கிறது நீங்க ஷாப்ல வந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய பீசஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணல. இப்போ அரை கிராம் செயின் ஒரு கிராம் நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு. கேட்குறவங்களுக்கு மட்டும் வேணும்னு சொன்னால் நம்ம உள்ள எடுத்து கொடுப்போம், தனியாக வச்சுருப்போம் அது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு. ஏன்னா டிஸ்பிளே பண்ணி இது டேம் இது என்ன சொல்கிறது ஸ்டாக் எடுக்கும்போது பிடிக்கும்போது எல்லாம் மற்ற பீஸ் கூட எல்லாம் அது சிக்கி அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதுனால இதெல்லாம் தனியே எடுத்து வச்சுருப்பேன். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 18130. இதோட ப்ரைஸ் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 98,900 வரும். 98,900 போல் வரும் இது. 98,900 ஜஸ்ட் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் இது, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதோடையும் கொஞ்சம் கம்மி வெயிட்டு, அது நல்லா வெயிட்டு 18 something வந்துருச்சு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 12 gram தான் வருது, 1.5 pound தான் வருது. அதிலும் நீங்கள் ஹால் மார்க்கு பார்த்துக்கோங்க, HYD ஹால் மார்க் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருக்கிற அந்த முக்கோணம் தான் ஹால் மார்க் சிம்பிள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் 22 கேரட்டு. நிறைய பேர் கேட்ட 22 கேரட்டுனா 916 அப்படின்னு இப்போ இதில் எழுதியிருக்கல. இது கவர்மெண்ட்டு அப்ரூவல் பண்ண கம்பெனி ஹால் மார்க்கிங் சென்டர்லேருந்து நம்ம அடிக்கிறது, இது இந்த சீல் அடித்து வாங்குறது, செக் பண்ணி தான் அடிச்சு கொடுப்பேன். அப்போது ஹால் மார்க் சிம்பிள் அதுக்கு பக்கத்தில் 22K, அதுக்கு பக்கத்தில் 916, அப்போ 22K தான் 916. ஓகே, அதுக்கப்புறம் XHSAGZR என்னமோ கொடுத்துருக்கு, இது தான் HYD நம்பரு. இந்த நம்பருக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும். 12 gram 110 milli வந்துருச்சு இருக்கு, 74,400 போல் வரும். 74,400 வரும் இந்த பீஸ் இருக்கு. இது 3 line இல்லை, 4 line வந்திருக்கு. 4 லைனில் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்ல லெங்க்த்தும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதோட லெங்க்த்து நிறைய பேர் கேட்பேன், எவ்வளோ லெங்க்த்து வரும் எவ்வளோ லெங்க்த்து வரும்னா, நான் ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுறேன் லெங்க்த்து காமிக்கிறதுக்கு. இது 24 inch உங்களுக்கு வரும், 12 inch வருது ஒன் சைடு, லாஸ்ட் எண்டிங்கிலிருந்து. இப்போ இந்த கீழே இருந்து இப்போ இங்கேருந்து நம்ம மேலேக்கு வச்சு பார்த்துச்சு அப்படின்னா கரெக்டாக 12 inch வருது ஒன் சைடு. இப்போ 12, 12, 24 inch ஒரு லாங் செயின் போடுறதோட ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் பேக் செயின் ஒரு 6 inch வரும், அப்போது 24 + 6னா 30 inch வரும் உங்களுக்கு. அதுவும் சில ஐட்டம்ஸ் வந்து 32 inch அந்த மாதிரி கூட கிடைக்கும். இது வந்து கரெக்டாக பேக் செயின் போட்டுச்சு அப்படின்னா 30 inch உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 23 gram 850 milli வருது. இதுக்கு ஒரு 148,900 வரும். இதுக்கு எல்லாமே 12, 13 அதுக்குள்ளே தான் நிற்கும். அது வெயிட்டை பொறுத்த மாதிரி சின்ன வேரியேஷன் வரும். சின்ன வெயிட் எடுக்கும்போது 13 போடுவேன், கொஞ்சம் ஹெவி வெயிட் எடுக்கும்போது 12 அந்த மாதிரி தான் போடுவேன். அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டு, 23,810. இதுக்கு வந்து 148,900 போல் வரும், 148,900. பண்ணாமல் பார்க்குறவங்களும் இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட வீடியோ என்ன நம்ம போடுற வீடியோ ஷார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஏன்னா டெய்லி அப்டேட், டெய்லி இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் காமிக்கும், அதில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பெல் ஐக்கன் இதில் வந்து இந்த ஆளுங்கிறது நம்ம டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் பண்ணிக்கோங்க, இனியும் பண்ணாதவங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி. நானும் பழசெல்லாம் போட்டுட்டு புதுசாக ஒரு தோடு எடுத்துட்டேன், எங்கள் பொண்ணும் ரெண்டு நகை எடுத்தாளுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாமே லைட் வெயிட் ப்ராடக்ட் தான். நம்மளோட ப்ராடக்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லுவேன். இப்போ 18 கேரட் இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ 1 gram செயின், 1.5 gram செயின், 200 milli dollar அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு
18 கேரட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே 916, 99% 916 தான் நம்ம எல்லாமே வச்சுருக்கு. 18 கேரட்டு நிறைய பேர் கேட்குறங்கிறதுனால தான் நம்ம கொண்டு வைக்க ஆரம்பிச்சுது. அப்போ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எப்போதும் சொல்லிகிட்டே தான் இருக்குது. எல்லா ஐட்டத்திலும் HOD ஹால்மார்க் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்க்குற எல்லா பீஸிலும் HOD ஹால்மார்க் கூட தான் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்டில் ஏதாவது நீங்கள் யாராவது அது 18 கேரட்டாக இருந்தாலும் சரி, 916 இருந்தாலும் சரி, அதில் ஹால்மார்க்கோடு தான் நீங்கள் வாங்குவேன். அதில் ஹால்மார்க் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மீதி அதில் வந்து ஏதோ 916 இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா 1 lakh நம்ம சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், அதெல்லாம் நல்லா இருக்காது, அப்படி இருக்கும், லைட் வெயிட்டு சுத்தமாக இருக்காது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியத்தில் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்து அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே 916, நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.